கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5:5. எபிரேயர் 5:5, ஹீப்ரூஸ் 5:5. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். இப்போ என்ன சொல்கிறாரு, ஆரோனுடைய வம்சாவளியில் வந்தவங்க எப்படி பிரதான ஆசாரியர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக வந்தார். இந்த இயேசு கிறிஸ்து அவராக பிரதான ஆசாரியராக மாறலை. எப்படி? அவரையும் தேவன் தான் நியமித்தார். அது எப்படி நியமித்தார், யார் நியமித்தா? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவர்கிட்ட சொன்னார். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசுவை குறித்து சொன்னார். அவர் தான் செஞ்சார், அவர் தான் உயர்த்தினார். இது தீர்க்க தரிசனமாய் சங்கீதம் 2:7 சொல்லப்பட்டது. என்ன? தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்து அவர் ஞானஸ்தானம் பெறும்போது, மத்தேயு 3:4, மத்தேயு 4:4 இருக்கட்டும், இல்லை இதில் லூக்கா 4:4 பார்க்குறோம். நம்ம என்ன, அவர் ஞானஸ்தானம் பெற்று வரும்போது முதல்ல இங்கே மேலேருந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் சொன்ன உடனே மத்தேயு 4 லூக்கா 4 அவர் சோதிக்கப்படுறத பார்க்குறோம். அதற்கு பின்பாக மத்தேயு 17:7 மறுரூப மலையில் பார்க்குறோம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம கேட்கிறோம். அப்போ என்னென்னா, அவர் நித்தியத்திற்கும் தேவனுடைய குமாரன் தான். அப்போ ஏன் அவர் ஞானஸ்தானம் பெறும்போது அவருக்கு ஒரு இது வந்ததுன்னா, அதாவது அவர் மேலே நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், அவர் இன்று என்னால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்பதற்காக அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. சரியா? இதை அவரை உயர்த்தினது யாரு? பிதாவாகிய தேவன். நீங்கள் யோவான் 8:54 பாருங்கள், இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும், என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். யாரு என்ன உயர்த்துறது? வேற யாரும் இல்லை, பிதாவாகிய தேவன். நீங்கள் யார் தேவன்னு சொல்கிறீங்களோ அவர் தான் என்னைய உயர்த்தி இருக்கிறாரு, அவர் தான் என்னைய இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு இது பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் அவர் என்ன சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இன்றைக்கு 2 காரியம் நம்ம பார்க்கணும். 1, முதல்ல உங்களை அழைக்கிறது, ஊழியத்துக்கு அழைக்கிறது யாராக இருக்கணும்? பிதாவாகிய தேவனாக இருக்கணும். 2, உங்களை உயர்த்துறது யார் இருக்கணும்? தேவனாக இருக்கணுமே ஒழிய மனுஷனாக இருக்கக்கூடாது. உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறதும் மனுஷனாக இருக்கக்கூடாது, உங்களை உயர்த்துறதும் மனிதர்களாக இருக்கக்கூடாது. உங்களை ஊழியத்துக்கு யார் அழைச்சா? தேவன் அழைக்கணும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் தவறுதலை எடுத்துக்கொள்ளாதீங்க, யாராவது ஒருத்தர் சொன்னார், யாரோ ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு சொல்லி ஊழிய ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. நாங்கள் இங்கே மேலை நாடுகளில் இருக்கிறோம், நாங்கள் இங்கிலாந்தில் இருக்கேன், நாங்கள் அமெரிக்க தேசங்கள், கனடா மற்றும் ரஷ்யா மற்றும் லாட்டிவியா, இந்த தேசங்களில் சபைகளை நிறுவியிருக்கிறோம். ஆங்கில சபை, லாத்தியன் மொழி சபைகள், ரஷ்யன் மொழி சபையெல்லாம் நிறுவியிருக்கிறோம். ஆனால் இங்கே எல்லாம் என்ன பார்க்குறேன்னா, இங்கே மேலை நாடுகளில் இங்கே ஐரோப்பாவுக்கு இல்லை அமெரிக்காவுக்கு இல்லை கனடாவுக்கு வர்ற இந்தியாவிலேருந்து வர்ற ஊழியக்காரங்க யாராவது ஒருத்தர் நல்லா அவரை வந்து கூப்பிட்டு கொண்டு போய் கார் ஓட்டி அவங்க வீட்டில் நல்லா உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து நல்லா காணிக்க கொடுத்தா, இவங்க ஏதாவது ஆசீர்வதிக்குன்னு சொல்லி, பிரதர் கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு ஊழியத்துக்கு, நீங்கள் எவ்வளவு காலம்தான் உலகத்துக்குன்னு ஊழியம் பார்ப்பீங்க, வாங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள தலையில் கை வச்சு அவங்களுக்கு ஒரு ஜபத்தை போட்டு போயிடுது. இப்படி இன்னைக்கு நிறைய பேரை இப்படி சொல்லி அவங்களும் ஊழியக்காரன் சொல்லி மாற்றி, இன்றைக்கு அவங்க மக்கள்கிட்ட பட்டு பாடுறது, அவங்க மக்களை படுத்துகிற பாடும் நாங்கள் எங்களுக்கு தெரியும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் தெரியலாம். ஏன்னா நிறைய பேரை இப்படி வஞ்சிக்கக்கூடியதாக ஒரு சிலர் செய்த தவறுகள்னால இன்றைக்கு தேவன் அழைக்காமல் அநேகர் இன்றைக்கு ஊழியக்காரங்களாக வந்திருக்காங்க. 2, இன்னொன்று என்ன,
அவர்கள் மகிமை யாரை பார்க்குறாங்க? மனுஷனோட மகிமையை பார்க்குறாங்க. அவர் சொன்னால் கூட்டம் வரும், இவர் பேரை போட்டு கூட்டம் நடத்தினா கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதா? வேற யாருக்காவது கூட்டம் நடத்தி எப்படியாவது ஜனங்கள் மத்தியில் தங்களுக்கு ஒரு பெயர் வந்துவிட வேண்டும் என்பதற்காக ஊழியம் செய்யக்கூடியது. எனக்கு அருமையானவர்களே, இரண்டு தவறு. ஊழியத்துக்கு தேவன் அழைக்கணும். முதலாவது, உங்களை ஊழியத்துக்கு அழைப்பது தேவனாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, உங்களை உயர்த்துவதும் தேவனாக இருக்க வேண்டுமே ஒழிய மனிதனாக இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கு மனம் திரும்புவீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த நல்ல மாலை வேலை காய்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், ஆண்டவரே, யாராவது தேவ அழைப்பு இல்லாமல் ஒரு மனித சத்தத்தை கேட்டு ஒரு மனிதனை பிரியப்படுத்த வேண்டும் என்று வந்திருந்தால் அவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்படி தாமதப்படுத்துகிறவர்கள் ஆண்டவரே, உம்முடைய தெளிவான சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்யக்கூடியவர்களாய் வர எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை மாலை சந்திப்போம்.